மனுஷன் கண்மூடித்தனமா நம்புறது ரெண்டே பேர், ஒண்ணு கடவுள் இன்னொன்னு டாக்டர். கடவுள் கூட மசரதாய கொடுக்கறோம், ஆனா டாக்டர் நம்பி நம்ம உசுரையே கொடுக்கறோம். அந்த டாக்டர் தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்றவங்க டாக்டரா இருக்கக்கூடாது. எல்லா துறையிலும் தான் தப்பு நடக்குது, ஆனா மருத்துவத்துல நடக்கிறதுக்கு பேரு தப்பு இல்லை, நம்பிக்கை துரோகம். துரோக துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அரசு மருத்துவமனைகள் ஒழுங்கா நடக்காம போனதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களதான் முக்கிய குற்றவாளிகள். 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12% பல தாய்மார்களோட தாலியை இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம நாட்டோட நம்பர் ஒன் அரசு மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. என்னடா காரணம் கேட்டா, 2 வருஷமா அதை சப்ளை பண்றதுக்கு பணம் பாக்கி. இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும் தான். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். சார், கொலையை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? நான் செஞ்சது கொலையே இல்லையே, அவன் சொன்னா. செல்லரிச்சு போன மெடிக்கல் சிஸ்டத்தோட கிளீனிங் ப்ராசஸ். பூங்குடின்ற ஒரு சின்ன பொண்ணை பணத்துக்காக கொண்டுட்டேன். பூங்குடி மாதிரி எத்தனையோ மரணங்கள் வெளியே தெரியாம நடந்துட்டு, முறையான மருத்துவ வசதி கிடைக்காம தினம் தினம் தங்களுக்கு நெருக்கமானவங்களை இழந்துட்டு தவிக்கிற ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்கு சொல்லுங்க, நியாயமா நியாயமா? நியாயம் தான் சொல்றேன் சார். என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? இலவச மருத்துவம். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு, மருத்துவம் அதுக்கான வழி கிடையாது. துறையில் இருக்கிற கடைசி வியாபாரியை துரத்தி அடிக்கிற வரைக்கும் என் போராட்டம் தொடர்ந்து. நதிங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ்.